வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு மூணு சமாச்சாரம். ஒன்று வந்து உண்மையாக ஒரு மேஜிக் இருக்கு, அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துடலாம். இன்னொன்று வந்து இலக்கிய புதிர், இலக்கியத்திலிருந்து ஒரு பாட்டு எடுத்து அந்த பாட்டு எடுத்த பொருள் புரிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு பற்றி சொல்றது. இன்னொன்று வந்து திருக்குறள் ஒரு ட்ரிக். மூணு ட்ரிக் செய்யலாட்டிருக்கேன். முதல்ல மேஜிக் பண்ணலாமா, திருக்குறள் ட்ரிக் பண்ணலாமா, இலக்கிய புதிர் பண்ணலாமா? திருக்குறள் ஒரு புதிர் பண்ணலாம். போன மாதம் வந்து திருக்குறளில் ஒரு ட்ரிக் பண்ணிக்காங்க. அது வந்து கேட்டிங்கன்னா, நம்பர் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு என்ன குரலோ அந்த குரலை சொன்னேன். இப்போ வந்து நீங்கள் வாயவே திறக்க வேண்டாம். நீங்கள் என்ன நினச்சிங்க, எந்த நம்பர் நினச்சிங்க, அந்த நம்பருக்குள்ளான குரல் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ட்ரிக்கு. அது எப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன், எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருவேன். இப்போது நீங்கள் ஒரு எண்ணெய் நினச்சிக்கோங்க, நினச்சிட்டீங்களா? யார் வேணும் எல்லாம் நினச்சிக்கோங்க, ஒரு எண்ணெய் நினச்சிக்கோங்க. ஜீரோ தவிர வகுத்துருங்க. நீங்க உங்க மனசுல என்ன நம்பர் இருக்கோ அந்த குரல் நான் சொல்ல போறேன். சேர்க்க போனீங்க, ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. அது ரெண்டாவது பெரியீங்களா? இப்போ நான் ஒரு 60 தரேன், அதை கூட்டிக்கேன். அந்த விடையோட 60 கூட்டிட்டீங்களா? அது ரெண்டாவது வகுத்துருக்கு. நீ
நினைச்சிட்டு ஓமோட திட்டிக்கிற ஐயர் அல்லாங்கிறதுக்காக சொல்லப்பட்ட குரல் இது. அந்த குரல் அடுத்தது ஒரு இலக்கிய ஒரு வெண்பா, அந்த வெண்பா முடிஞ்சிருக்குது. அந்த வெண்பா என்னன்னு கண்டுபிடிக்க, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் அமைதி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெண்பா. ஒரு காலத்துல வந்து ஒரு வேந்தன் வந்து, அந்த வேந்தன் யாரும் ஜெயிக்க முடியல. அவன் பேர் வேடவேந்தன். ஏன் வேடவேந்தன்னா, அவன் வெற்றி காரணம் வந்து யானைப்படை. அவன் எத்தனை யானைகள் இருந்து அடக்கே தெரியாது. அவ்வளவு யானைகள் வைத்து அவனை யாரும் வெல்ல முடியவில்லை. இதை வந்து அதை இயற்பெயர் மறந்து யானையினால வெற்றி கொண்டதுனால அவன் வேடவேந்தன் பேர் வந்து வேடன் அப்படி வேடன் யானை வேடவேந்தன் பேர் வந்து இயற்பெயரும் மறந்து வச்சு வேடவேந்தன் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் நடத்திருக்கு. இந்த வேந்தனை வெல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, அவனை விட நம்ம வந்து யானை அதிகமாக வச்சிருக்கணும், அப்பதான் அவன் வெல்ல முடியும். அப்படின்னா அவன் எத்தனை யானை வச்சிருந்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த பின்பாளர்களுடைய சூத்திரம். அவன் எத்தனை யானை வச்சிருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பக்கத்தாடு அரசு அப்படின்ட்டு ஒரு அறிவு முதிர்ச்சியான ஒரு ஒற்றனை அனுப்பி, அவன் கூட ஒரு இளமையான ஒரு ஒற்றனை இரண்டு பேரும் சேர்த்து அனுப்பி அந்த நாட்டுக்கு சென்று அந்த வேடவேந்தனிடம் எவ்வளவு யானைகள் இருக்கிறது என்பதை ஒரு ஓலைக்குடியில் எழுதி இந்த இளம் புதுவியாளர் கொடுத்து அனுப்பிச்சிக்கிற முதல்ல அமைச்சு அனுப்பி ரெண்டு பேரும் அங்கே போறாங்க. அந்த அறிவு முதிர்ந்த அந்த ஒற்றன் அந்த அந்த அரசனுடைய அரசுகிட்ட எவ்வளவு யானை இருந்தது கணக்கு வச்சுட்டான், எழுதிட்டான். இதை வந்து நேரடியாக எழுதுனா யாராவது இந்த ஒற்றனை பிடித்து கொண்டால் செய்தி தெரிஞ்சு விடுறதுக்கே வேண்டி மறைமுகமாக ஒரு வெண்பா எழுதுகிறான் ஓலைக்குடியில். அந்த வெண்பா நான் சொல்ல போறேன். அந்த வெண்பாவை படித்து இந்த நாட்டு அரசன் புரிந்து கொள்கிறான் எத்தனை யானை இருந்ததுன்றது. இப்போ அந்த வெண்பாவை சொல்றேன். புனம் மூன்றில் மேய்ந்து நெறி ஐந்தில் சென்று இனமான ஏர் குளத்தில் நீர் முண்டு கனமான கா ஒன்பது தண்ணில் கட்டுண்டு நின்றனவே கோ மன்னன் கோட்ட களிர். இது வந்து வெண்பா. இதுல ஒரு நம்பர், ஒரே ஒரு நம்பர் இருக்கு. இந்த வெண்பாவை படிச்சு முடிச்சிட்டோம்னா அந்த மன்னனிடம் எத்தனை யானைகள் இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் தெளிவு சொல்லணும்னா, ஒரு எண் அது வந்து மூணா, அந்த முதல் அந்த வெண்பா விளக்கம் சொல்லுங்க. புனம் மூன்றில் மேய்ந்துன்னு சொன்னா அந்த யானைகள் மூணா சமமா படிச்சோம்னா மூணு காட்டுல மேயும் சமமா இருக்கும். நெறி ஐந்தில் சென்றுனா அது ஐந்தா பிரிஞ்சு ஐந்து வழிகள் செல்லும். கரெக்டா அஞ்சுனா அஞ்சு 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 அப்படி ஐந்து வழிகள் செல்லும். இனமான ஏழு குளத்தில் நீர் உண்டுனா ஏழு குளத்துல வந்து சமமா பிரிஞ்சு தனி குடியும். கனமான கா ஒன்பது தண்ணீர் கட்டுண்டு நின்றனவே அப்படின்னா ஒன்பது சோலைகள்ல சமமா பிரிஞ்சு நிற்கிறது. கா ஒன்பது தண்ணீர் கட்டுண்டு நின்றனவே கோ மன்னன் கூட்ட களிர். இதுதான் அவன் எழுத விரும்பா. இத உங்களை கண்டுபிடிக்க முடியுதான். அல்ஜிபிரல் இல்ல, ஒரு எண் மூணாவது வகுப்படும், அஞ்சாவது வகுப்படும், ஏழாவது வகுப்படும், ஒன்பதாவது வகுப்படும். அந்த எண் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு எத்தனை ஆண்டு தெரிஞ்சு. இது வந்து இலக்கிய புதிய கல்வி புரியுதா? நான் சொல்லிடுவோம், கொஞ்சம் டைம் ஆகும். நான் சொல்லிடுறேன், இப்போ 945 அப்படின்னு ஒரு நிமிடம் எடுத்துட்டீங்கன்னா மூணாவது வகுப்படும், அஞ்சாவது வகுப்படும், ஏழாவது வகுப்படும், ஒன்பதாவது வகுப்படும். 945 ஒரு எண்ணை மற்ற எண்கள் மிகப்பெரிய எண்கள் வகுத்துட்டே போகு. ஆனா வகுக்கக்கூடிய எண்கள்லயே மிக சிறியது அப்படின்னு எல்சிஎம் லீஸ்ட் காமன் ஃபேக்டர் சொல்றது. அந்த கணக்கு தொடரும். அதனால 945 அந்த வேந்தன் யானை வச்சிருந்தான் அப்படின்னு இப்போ வந்து இது மாதம் மாதம் செய்யக்கூடியதுதான். இந்த மாதம் செய்யறாங்க செஞ்சிருக்கேன். இப்போ ஐயா அந்த கவரில் பாருங்க, ஒன்றும் கிடையாது, எம்டி கவர் வச்சுக்கலாம். இப்போ எங்கிட்ட ரெண்டு சீட் இருக்கு, ரெண்டு சீட் இருக்கு, ரெண்டு சீட் இருக்குது. இந்த ரெண்டு சீட்டை நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன். முதல்ல பர்ஃபார்ம் பண்ணிடுறேன், ரெண்டு சீட் உள்ள போடுறேன். போட்டதுக்கப்புறம் இந்த கீழ் சீட் இருக்கு, உள்ள போட்டேன். இப்போ புரிஞ்சா
இந்த சீட் மட்டும் உள்ள போடுறேன், ஓகே இங்கு உள்ள போடுறேன், உள்ள போட்டு ஒரு ஸ்னாப் பண்ணுறேன். அது மட்டும் ஒரே இத கையில மறைச்சிக்கிட்டு நீ காட்ட வேண்டியது, ரெண்டு சீட்டே கட்டிருக்குது அப்படின்னு. இது கவர்ல போட வேண்டியது இல்லை, இருந்தாலும் அது போட் பண்றது கொஞ்சம் மரணமா இருக்கும். இது வந்து இந்த ரெண்டு சீட் நடுவில் இந்த ரப்பர் ரப்பர் பேண்ட் இருக்குது, இப்படி அமைதி பிடிச்சி போடுவேன், இப்படி பிடிச்சிட்டாங்க இல்லை அப்படின்னா இப்படி முட்டை நான் போது மேலே கவர் கவர்ந்து போய் கவர் நேரம் சேராது சைடு ஒழுங்காக மேலே வரும். நீங்களே செஞ்சுக்கலாம்.